ஹாய், சாட்டர்டே விலாக். டொமேட்டோ பிரிஞ்சு தான் சாய்க்கு லன்ச் பேக் பண்ணேன். ஸோ சமைக்கும் போது நான் உப்புலாம் பார்க்க மாட்டோம். ஸோ சாமிக்கு எது செஞ்சாலுமே மார்னிங்கு சாமிக்கு வந்து வச்சு நீர் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன். ஆஃப்டர்நூனுக்கு என்ன பண்ணுறேனே அதுவே மார்னிங் சாப்பிட்டுப்பான் சாய். அப்படியே லன்ச்சும் பேக் பண்ணிட்டேன். லன்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் தான் பேக் பண்ணுவேன், ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஆஃபீஸில். பேலன்ஸ் இருக்கிறதையும் அப்படியே எடுத்து வச்சிடுறேன், சாய் ஈவினிங் வந்து சாப்பிடுவான். ஆஃப்டர்நூன்லலாம் நல்லா வெயில், மார்னிங்கும் கொஞ்சம் நல்லா வெயில் இருக்குது, ஈவினிங்கில் அப்படியே கொஞ்சம் நல்லா கூல் ஆகிடுது. ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சன்ரைஸ் காஃபி ஆற வச்சுருக்கேன் லன்ச் பேக் பண்ணுறத. ஸோ நமக்கெலாம் சாப்பிட்றதுக்கு இருக்குல்ல, ஸோ அங்கே தான் கோமாதா நிறைய வராங்களே அவங்களுக்காக கொள்ளு ஊற வச்சுருக்கேன். கோமாதா வந்தால் கொடுக்கணும். சாமான்லாம் அப்படியே இருக்குது, பிரிஞ்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் சாய்க்கு சூடு பண்ணி தருவேன். எஸ்டர்டே ஈவினிங் தான் வந்து கூழ் காசி வச்சுருந்தேன். அப்புறம் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு எஸ்டர்டே இது இருக்குது, அதை நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுப்பேன். பிரியாணி அரிசி நாங்கள் சென்னையிலேருந்து தான் வாங்கிட்டு வருவோம். இது வந்து 85 ரூபீஸ்ன்னு, ரிலையன்ஸில் யூஷுவலாக வாங்குவோம், அது இப்போ 120 ஆகிடுது. இது வந்து ஜம்ஜம் பிரியாணின்னு நிறைய நம்ம ஏரியாவில் இருக்கோம்ல, அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க சொன்ன கடையில் வாங்கினது. 85 ரூபீஸு, நல்லாயிருக்கு. ஸோ கோமாதா இருக்காங்களான்னு பார்த்தேன், பார்த்தா அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொள்ளு ஊற வச்சுருந்தல அதுக்கு வச்சுட்டு வந்துட்டேன். சாமான்லாம் இருந்தது எல்லாத்தையும் தேய்ச்சி காய வச்சுட்டேன். கிச்சனையும் நல்லா நீட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல காற்று, அங்கே பெட் மேலே படுக்காமல் கீழே படுத்துப்பேன், ஏன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் ஆஃப்டர்நூன் டைமில். Bye.